தமிழ் கடவுள் முருகன் யார்? குரான், பைபிள் போன்ற புனித நூல்களில் அவரை பற்றிய செய்திகள் இருக்கிறதா? சிலர் குரான் குறிப்பிடும் அல் கதிர்தான் முருகன் என்று கூறுகிறார்கள். ஆனால் முருகன் வாழ்ந்த காலம் மாமன்னன் ராவணனுக்கு முற்பட்டது, அதாவது கிமு 12,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. ஆனால் கிமு 1600 ஆண்டுகளுக்கு பிறகு தோன்றிய இறை தூதர் மோசஸ் அல் கதிரை சந்திக்கிறார். எனவே இருவருடைய காலமும் வெவ்வேறாக இருப்பதால் முருகன் அல் கதிராக இருக்க வாய்ப்பில்லை. மேலும் இது நாம் ஏற்கனவே வெளியிட்ட காணொளி ஒன்றில் நிறுவியுள்ளோம். அப்படியென்றால் படைப்பு கொள்கையை பின்பற்றும் புனித நூல்களின்படி முருகன் யார்? அதை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு முன் சில அடிப்படை செய்திகளை நினைவுபடுத்திக் கொள்வோம். ஆசீவகம் என்பது படைப்பு கொள்கையை அடிப்படையாக கொண்ட வாழ்வியல் முறை. அதன்படி அனைத்து தகவல்களும் தொழில்நுட்பங்களும் ஆதாமின் மூன்றாம் மகனான சேத் என்கிற தமிழ்ச்சிவனுக்கு இறைவனால் எழுத்துப்பூர்வமாக கற்பிக்கப்பட்டது. அதன்படி எவர் ஒருவரும் யோக தியான பயிற்சியின் மூலம் தமது குண்டலினி சக்தியை இயக்கி உயர் விழிப்புணர்வின் மூலம் இறைநிலையுடன் இணையலாம். இதன் மூலம் ஒரு மனிதன் இந்த பிரபஞ்சத்தின் ஒருமைத்தன்மையையும் இறைவனையும் உணரலாம். ஆசீவக வாழ்க்கை முறை உலக சமநிலைக்கான அமைப்பு முறையை ஆதரிக்கிறது. முதல் தமிழ்ச்சங்கம் குமரிக்கண்டத்தில் சேத் என்கிற தமிழ்ச்சிவனால் 20,000 ஆண்டுகளுக்கு முன்பு துவங்கப்பட்டது. முதல் தமிழ்ச்சங்கம் என்பது அதிநவீன தொழில்நுட்ப அறிவு கொண்ட கருப்பு நிறத்தவரான தமிழ்மொழியை தாய்மொழியாக கொண்ட ஆதாமின் வழித்தோன்றல்களை ஒருங்கிணைத்து கூட்டப்பட்டது. இவர்களே தமிழ்ச்சிவனால் துவங்கப்பட்ட பாண்டிய பேரரசின் முதல் அரசை உருவாக்கினர். அதிநவீன தொழில்நுட்பங்களை கொண்ட ஒரு மாபெரும் நாகரிகம் உருவாக பெருமளவு ஆற்றல் தேவைப்படும். எனவே பாண்டிய மன்னர் பரம்பரையில் உலகெங்கும் பரவி அரசுகளை அமைத்த பண்டைய தமிழர்கள் குமரிக்கண்டத்திலிருந்து உலகெங்கிலும் பிரமிடுகளை அமைத்து சூரிய ஒளியிலிருந்து மின்சக்தியை உற்பத்தி செய்து கம்பி இல்லாமல் அதனை உலகின் ஒரு பகுதியிலிருந்து தேவைப்படும் மற்ற பகுதிகளுக்கு கடத்தி ஆற்றலை பயன்படுத்தியிருக்கின்றனர். இந்த தொழில்நுட்பத்தை தொலைத்தொடர்புக்கும் பயன்படுத்தி இருக்கின்றனர். பண்டைய தமிழர்களின் முதல் மக்கள் குடியிருப்பு அமைந்த குமரிக்கண்டத்தில் முதல் பாண்டியர் அரசாட்சி சேத் என்கிற தமிழ்ச்சிவனின் மேலாண்மையின் கீழ் துவங்கியது. எறும்புகளின் குடியிருப்பில் எண்ணிக்கை அதிகமானால் பல வகையான பணியில் ஈடுபடும் எறும்புகள் தனியே பிரிந்து சென்று புதிய குடியிருப்பை உருவாக்கும். அதே போல பண்டைய தமிழர்களின் குமரிக்கண்ட குடியிருப்பில் மக்கள் தொகை அதிகரித்தது. பல்வேறு தொழில்களை செய்யும் மக்கள் பிரிந்து சென்று அண்மையில் புதிய குடியிருப்பை ஏற்படுத்தி புதிய அரசின் நிர்வாகத்தை தமிழ்ச்சிவனின் பரம்பரையில் வந்த அரசர்களின் கீழ் ஏற்படுத்தி கொண்டனர். இவ்வாறு உலகம் முழுவதும் தமிழ்ச்சிவனின் வழிவந்த பாண்டியர்களின் அரசாட்சியின் கீழ் எண்ணற்ற குடியிருப்புகள் உருவானது. அவர்களுக்கு தேவையான ஆற்றலை ஆங்காங்கே பிரமிடுகளை உருவாக்கி உற்பத்தி செய்து கொண்டனர். இன்று உலகம் முழுவதும் இருக்கும் எண்ணற்ற பிரமிடுகள் பைபிளில் கூறப்பட்டுள்ள நோவா பெருவெள்ளத்திற்கு முன்பு, அதாவது கிமு 12,000 ஆண்டுகளுக்கு முன்பு பாண்டிய அரசுகளால் கட்டப்பட்டவை. மாலத்தீவு, மொரிஷியஸ் முதல் உலகின் அனைத்து கண்டங்களிலும் எண்ணற்ற பிரமிடுகள் இருக்கின்றன. மீண்டும் நாம் கேள்விக்கு வருவோம். முருகன் யார்? தமிழர் மரபின்படி இரண்டாம் தமிழ்ச்சங்கத்தை துவக்கியவர் முருகன். இரண்டாம் தமிழ்ச்சங்கம் தமிழ் பேரரசன் ராவணன் காலத்திற்கு 3,500 ஆண்டுகளுக்கு முன்பு துவங்கப்பட்டது. அதாவது நோவா பெருவெள்ளத்திற்கு பிறகு கிமு 11,500 ஆண்டு வாக்கில் இரண்டாவது தமிழ்ச்சங்கம் துவங்கப்பட்டது என்று எடுத்துக்கொள்ளலாம். பைபிள் நோவா பெருவெள்ளத்தில் உலகம் முழுவதும் மூழ்கியதாக கூறுகிறது. நோவாவின் கப்பலில் ஏறியவர்கள் மட்டுமே பிழைத்தார்கள் என்றும் கூறுகிறது. ஆனால் நோவா பெருவெள்ளம் நோவாவின் மக்கள் வாழ்ந்த இடங்களில் மட்டும் பாதித்தது. அதாவது தமிழ்ச்சிவன் வழிவந்த தமிழ் பாண்டியர்களில் மட்டும் பெருவெள்ளம் வந்தது. அது முதல் அந்தி கிறிஸ்து கெயின் வழிவந்த மக்களையும் அவர்கள் வாழ்ந்த ஐரோப்பிய கண்டத்தையும் பாதிக்கவில்லை என்று குரான் கூறும் தகவல்களிலிருந்து அறிய முடிகிறது. சேத் என்கிற தமிழ்ச்சிவன் ஆதாமின் மூன்றாம் மகன். பைபிளின் கூற்றுப்படி நோவா சேத் என்கிற தமிழ்ச்சிவனின் அரச பரம்பரையில் வந்தவர் ஆவார். அதேபோல தமிழ் மரபின்படி முருகன் தமிழ்ச்சிவனின் மகன் ஆவார். எனவே
நோவாவும் முருகனும் சேத் என்கிற தமிழ்ச்சிவனின் அரச பரம்பரையில் தோன்றியவர்கள் என்பதை நாம் அறிய முடிகிறது. அல்கதிர் என்பவர் முருகன் இல்லை என்று ஏற்கனவே அறிந்தோம். அதே சமயம் முருகன் வாழ்ந்த காலமும் நோவாவின் காலமும் கிமு 12,500 ஆண்டுகளாக இருக்கலாம் என்று அறியப்படுகிறது. பெருவெள்ளத்திற்கு பிறகு குமரிக்கண்டத்தில் இருந்து முருகன் இலங்கைக்கு குடிபெயர்ந்தார் என சிலர் கூறுகின்றனர். ஆனால் தமிழகத்திலோ இலங்கையிலோ கிமு 12,000 ஆண்டுகளுக்கு முன்பு முருகனுடன் குடியேறிய நாகரிகமடைந்த தமிழ் சமூகம் வாழ்ந்ததற்கான எவ்வித தொல்லியல் சான்றுகளும் இன்று வரை கிடைக்கவில்லை. உலகெங்கிலும் எங்கெல்லாம் பிரமிடுகள் இருக்கின்றனவோ அங்கெல்லாம் தமிழர்கள் நாகரிகமடைந்த சமூகமாக பாண்டிய அரசுகளின் கீழ் குடியேற்றங்களை அமைத்து வாழ்ந்திருக்கின்றனர். ஆனால் நோவாவின் பெருவெள்ளம் அந்த குடியேற்றங்கள் அனைத்தையும் நீரில் மூழ்கடித்து அழித்துவிட்டது. அவர்களில் நோவாவும் நோவாவின் கப்பலில் பயணித்தவர்களும் மட்டும் குமரிக்கண்டத்திலிருந்து உயிர் தப்பினர். ஆனால் அந்த பெருவெள்ளம் ஐரோப்பாவையும் அங்கு தங்கியிருந்த முதல் அந்து கிறிஸ்துவான கெயின் வழிவந்தவர்களையும் பாதிக்கவில்லை. நோவாவின் கப்பல் இன்றைய துருக்கியில் அமைந்துள்ள ஜூடி அராரத் மலை உச்சியில் தரை தட்டியது என்று குரானும் பைபிளும் கூறுகின்றன. பெருவெள்ளத்திற்கு பிறகு தோன்றிய முதல் நாகரிகம் கிமு 12,000 ஆண்டு வாக்கில் அராரத் மலைக்கு மிக அண்மையில் துருக்கியின் கோபெக்லி டேபே என்ற இடத்தில் நோவா மற்றும் நோவாவின் மக்களால் உருவாக்கப்பட்டது. இப்போது தமிழ் கடவுள் முருகனை பற்றி பார்ப்போம். முருகனுக்கு கந்தன் என்றும் பெயர் உண்டு. கந்தன் என்ற பெயர் கந்து என்ற சொல்லிலிருந்து பெறப்பட்டது. கந்து என்பது விந்தனு. முருகனை வேலன் என்று அழைக்கின்றோம். வேல் வைத்திருப்பதால் வேலன். வேல் என்பதும் விந்தனுவின் வடிவமே. முருகன் உழவு தொழிலுக்கானவராகவும் உயிரியல் பெருக்க கடவுளாகவும் அறியப்படுகிறார். மீண்டும் நோவாவை பற்றி பார்க்கலாம். நோவா தனது கப்பலில் அனைத்து உயிரினங்களின் இணைகளையும் தாவரங்களையும் ஏற்றிச் சென்றார் என்று பைபிள் கூறுகிறது. உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களையும் இணைகளுடன் பிடித்து கப்பலில் ஏற்றுவதும் அவற்றை ஒரு திங்களுக்கும் மேலாக உணவு கொடுத்து பராமரிப்பதும் நடைமுறைக்கு ஒவ்வாதது என்பது நாம் அறிந்ததே. அப்படியென்றால் நோவா தனது கப்பலில் உயிரினங்களின் மாதிரிகளை ஏற்றவில்லையா? நோவா பெருவெள்ளம் ஏற்பட்டதற்கான காரணமாக பைபிளின் நீக்கப்பட்ட ஜேஷர் புத்தகத்தில் சொல்லப்பட்டுள்ள காரணம் என்னவென்றால், இறைவனின் படைப்புகளுக்கு மாறாக பண்டைய தமிழர்கள் மரபணு பொறியியல் மூலமாக வெவ்வேறு உயிரினங்களின் மரபணுக்களை கலந்து புதிய உயிரினங்களை உருவாக்கியதுதான் என்று அறியப்படுகிறது. இன்றும் கூட தமிழ்நாட்டில் பல்வேறு கோயில்களில் அப்படிப்பட்ட மரபணு கலப்பில் உருவான உயிரினங்களின் சிலைகளை நாம் பார்க்க முடியும். இவை யாளி என்று அழைக்கப்படுகிறது. 16 வகையான யாளிகள் பயன்பாட்டில் இருந்ததாக தமிழர் மரபு கூறுகிறது. எனவே இத்தகவல்கள் நோவாவின் காலத்தில் மரபணு பொறியியல் தொழில்நுட்பம் பயன்பாட்டில் இருந்ததை உறுதிப்படுத்துகிறது. எனவே நோவா பல்வேறு உயிரினங்களையும் தாவர வகைகளையும் தனது கப்பலில் எடுத்துச் செல்லவில்லை என்பதையும், பல்வேறு உயிரினங்களின் மரபணுக்கள் அல்லது விந்தணுக்களை பல்வேறு தாவரங்களின் விதைகளையும் தனது கப்பலில் கொண்டு சென்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இதேபோல் விந்தணுவின் வடிவமான வேல் என்கிற ஆயுதத்தை முருகன் தாங்கி நிற்கிறார். முருகனை கதிர்வேலன் என்றும் அழைக்கிறோம். கதிர் என்பது பயிர் தாவரங்களையும் வேலன் என்பது உழவு தொழிலையும் குறிக்கிறது. ஏற்கனவே குறிப்பிட்டது போல முருகன் உயிர்களின் இனப்பெருக்கத்திற்கும் பயிர் தொழிலுக்கும் நினைவு கூறப்படுகிறார். நோவாவின் கப்பல் துருக்கியின் ஜூடி அரரத் மலையில் தரை தட்டி நின்றது. பிறகு நோவா தான் கொண்டு சென்றிருந்த உயிரினங்களின் விந்தணுக்களை பயன்படுத்தி துருக்கியின் கோபெக்லி டேபே பகுதியில் ஆய்வகம் உருவாக்கி ஆய்வகத்தில் உயிரினங்களை மீட்டுருவாக்கம் செய்தார். தமது மகன்களான ஹாம், ஷாம், ஜாஃபேத் மூலம் அவற்றை அவை வாழத்தகுந்த சூழ்நிலை கொண்ட இடங்களுக்கு அனுப்பி வைத்தார். எனவே உயிரினங்களின் மீட்டுருவாக்கம் அரராத் மலை உச்சியிலிருந்து துவங்கியது. இதேபோல தமிழ் மரபில் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று சொல்லப்படுவது குன்றுக்கும் முருகனுக்கும் இருக்கும் தொடர்பையும் நன்றியறிதலையும் வெளிப்படுத்துகிறது. நவீன கால தொல்லியல் அறிஞர்கள் துருக்கியின் கோபெக்லி டேபே பகுதியில் செய்த தொல்லியல் ஆய்வுகள் அப்பகுதியில் உயிரினங்களை மீட்டுருவாக்கம் செய்ததற்கான ஆய்வுக்கூடங்களையும்
அவ்விடங்களில் பல்வேறு விலங்குகள், பறவைகள், பூச்சிகள், விந்தணுக்கள், விந்தணு பெட்டகங்கள் போன்றவற்றின் சிற்பங்களையும் கண்டுபிடித்துள்ளனர். இந்த சான்றுகள் அக்காலத்தில் உயிரியல் மீட்டுருவாக்கம் அறிவியல் தொழில்நுட்பத்தில் பண்டைய தமிழர்கள் மிக வளர்ந்த அறிவு கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதையும், அவர்கள் கட்டுப்படுத்தப்பட்ட ஆய்வக சூழலில் பல்வேறு உயிரினங்களை மீட்டுருவாக்கம் செய்திருக்கின்றனர் என்பதையும் உறுதிப்படுத்துகிறது. எனவே நோவாவை பற்றி நாம் அறியும் பல்வேறு தகவல்கள் தமிழர் மரபில் தமிழ் கடவுள் முருகனுடன் ஒத்துப்போகின்றன. தமிழ் கடவுள் முருகனுக்கும் நோவாவுக்கும் இடையே இருக்கும் ஒற்றுமைகளை உற்று நோக்கும் போது நோவாவும் முருகனும் ஒருவரே என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். நாம் கண்டறிந்த உண்மைகளை மீண்டும் ஒரு முறை சரிபார்க்கலாம். நோவாவும் முருகனும் ஒரே காலத்தை சேர்ந்தவர்கள், அதாவது கிமு 12,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர்கள். நோவாவும் முருகனும் சேத் என்கிற தமிழ்ச்செவனின் அரச பரம்பரையில் வந்தவர்கள். நோவா விந்தணு அல்லது மரபியல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அனைத்து உயிரினங்களையும் பெருவெள்ளத்திலிருந்து பாதுகாத்து மீள் உருவாக்கம் செய்தார். முருகனும் இனப்பெருக்க தொழில்நுட்பம் மற்றும் உழவு தொழிலுக்கான முன்னோடியாக கருதப்படுகிறார். வேல் என்பது விந்தணுவின் குறியீடாக அறியப்படுகிறது. கிமு 12,000 ஆண்டுகளுக்கு முன்பு நோவாவால் உருவாக்கப்பட்ட துருக்கியின் கோபெக்லி டேப்பே பகுதியில் அகழ்வாய்வில் கண்டறியப்பட்ட ஆய்வகங்களில் விந்தணுக்கள் மற்றும் விந்தணுவிலிருந்து உயிரினங்கள் எப்படி உருவாகின்றன போன்ற படிநிலைகள், விந்தணுக்களை பாதுகாத்து வைப்பதற்கான பெட்டகங்கள், பல்வேறு உயிரினங்கள், பறவைகள், பூச்சிகள் போன்ற பல்வேறு சிற்பங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. பெருவெள்ளத்திற்கு பிறகு உருவான மிக தொன்மையான நாகரிகமாக கிமு 12,000 ஆண்டுகளுக்கு முன்பு உருவான கோபெக்லி டேப்பே நாகரிகம் அறியப்படுகிறது. ஆனால் அத்தகைய தொன்மையான நாகரிகங்கள் இருந்ததற்கான எந்த தொல்லியல் ஆதாரங்களும் இதுவரை இலங்கை மற்றும் தமிழகத்தில் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஐரோப்பிய நிலப்பரப்பை தவிர்த்து உலகின் அனைத்து பகுதிகளும் நோவா பெருவெள்ளத்தில் மூழ்கின. அந்த பேரழிவில் இருந்து தப்பியவர்கள் நோவாவும் அவரது கப்பலில் பயணம் செய்தவர்களும் மட்டும்தான் என்று புனித நூல்கள் கூறுகின்றன. துருக்கியின் அரராத் மலைப்பகுதியில் நோவாவின் கப்பல் தரை தட்டிய பிறகு நோவா அவ்விடத்திற்கு அருகாமையில் உள்ள கோபெக்லி டேப்பே என்ற இடத்தில் புதிய நாகரிகத்தை உருவாக்கி உயிரினங்களை மீட்டுருவாக்கம் செய்தார். அதேபோல தமிழர் மரபில் தமிழ் கடவுள் முருகன் மலை முகடுகளின் கடவுளாகவும் இனப்பெருக்கத்திற்கான கடவுளாகவும் அறியப்படுகிறார். பெருவெள்ளத்தின் போது நோவா தனது கப்பலில் அனைத்து தாவரங்களின் விதைகளையும் சேகரித்து பாதுகாத்து அவற்றை மீட்டுருவாக்கம் செய்தார். அதேபோல முருகன் உழவு தொழிலின் முன்னோடியாக கருதப்படுகிறார். இந்த ஒற்றுமைகள் அனைத்தும் தமிழ் கடவுள் முருகனும் இறைத்தூதர் நோவாவும் ஒருவர்தான் என்று ஐயமின்றி நிறுவுகின்றன. அது மட்டுமின்றி நோவாதான் முருகன் என்றால் இரண்டாம் தமிழ்ச்சங்கம் நோவா என்கிற தமிழ் முருகனால் துருக்கியில் துவங்கப்பட்டு சிரியா முதல் மெசபடோமியா வரை நாகரிகங்களை உருவாக்கியுள்ளது. எனவே தற்போது இருக்கும் தொல்லியல் ஆதாரங்களை வைத்து பார்க்கும் பொழுது பெருவெள்ளத்திற்கு பிந்தைய தமிழர் வரலாறு கிமு 12,000 ஆண்டு வாக்கில் துருக்கியில் கிமு 6 நூற்றாண்டு வாக்கில் கீழடி நோக்கி நீள்கிறது. பெருவெள்ளத்திற்கு பிறகு குமரிக்கண்டத்திலிருந்து இடம்பெயர்ந்த பண்டைய தமிழர்கள் தங்களது புதிய நாகரிக தொட்டிலை துருக்கியில் கட்டமைத்து படிப்படியாக சிரியா, மெசபடோமியா, சிந்து சமவெளி, கங்கை சமவெளி, காவிரி சமவெளி, இலங்கை வரை படிப்படியாக கட்டமைத்திருக்கின்றனர். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், நமக்கு கற்பிக்கப்பட்டிருப்பது போல குமரிக்கண்டம் மூழ்கிய பிறகு புதிய தமிழர் நாகரிகம் தமிழகத்திலும் இலங்கையிலும் உருவாகவில்லை. அது துருக்கியில் இருந்து தொடங்குகிறது. மறைக்கப்பட்ட தமிழர் வரலாற்றின் மீதான பார்வையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டிய நேரம் இது. துருக்கியில் இருந்து நாகரிகங்களை தொடங்கி மீள் கட்டமைத்த பண்டைய தமிழர்கள் எதனால் வீழ்த்தி அழிக்கப்பட்டு துரத்தப்பட்டு தமிழகம் மற்றும் இலங்கையில் ஒடுக்கப்பட்டனர் என்பதை நாம் கண்டறிய வேண்டும். உண்மையான வரலாற்றை நாம் அறிவதன் மூலம் பூர்வகுடி கருப்பின மக்களான நமது பொறுப்புகளை நாம் உணர முடியும். நமது உரிமைகளை உணர்ந்து எழுச்சி பெற்று போராடி இந்த உலகை வாழ்வதற்கு தகுதியான பாதுகாக்கப்பட்ட இடமாக மாற்ற முடியும். வணக்கம். தேங்க்யூ.